வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம். பிரதமர் நரேந்திர மோடி நாளை வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 73வது நினைவு தினம். தில்லி ராஜ்காட்டில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி. சென்னையில் ஆளுநர், முதலமைச்சர் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. பிஜேபி மாநில மையக்குழு கூட்டம் மதுரையில் கட்சித் தலைவர் ஜே பி நட்டா தலைமையில் நடைபெற்றது. சட்டப்பேரவை தேர்தல் அரசியல் நிலைமைகள் குறித்து ஆலோசனை. ஈராக்கில் அமெரிக்க வான்படை நடத்திய தாக்குதலில் ஐஎஸ் தீவிரவாத இயக்க தலைவர் உயிரிழப்பு. சையத் முஷ்டாக் அலி கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. நாளை இறுதிப் போட்டியில் தமிழகம் பரோடா மோதல். விரிவான செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று நடைபெற்றது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் உள்ள கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். பொதுவாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறும். இந்த முறை கூட்டத்தொடர் தொடங்கிய பின்னர் நடைபெறுகிறது. நேற்று தொடங்கிய நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரையாற்றினார். இந்நிலையில் நேற்று மக்களவையில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்ட கூட்டம் அவைத்தலைவர் ஓம் பிர்லா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த கட்சித் தலைவர்கள் உறுதியளித்துள்ளதாக இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓம் பிர்லா தெரிவித்தார். மாநிலங்களவையில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக மக்களவையும் மாநிலங்களவையும் ஷிப்ட் அடிப்படையில் 5 மணி நேரம் கூட உள்ளன. காலையில் மாநிலங்களவையும் மாலையில் மக்களவையும் கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வானொலியில் நாட்டு மக்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி மனம் திறந்து பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இது பிரதமர் பங்கேற்கும் 73வது மாதாந்திர மனதின் குரல் நிகழ்ச்சியாகும். அவரது உரை அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும், தூர்தர்ஷன் மற்றும் அகில இந்திய வானொலியின் www.newsonair.com வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும், அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலகம், தகவல் ஒலிபரப்பு அமைச்சக யூடியூப் அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பு செய்யப்படும். பிரதமரின் உரையை தொடர்ந்து மாநில மொழிகளில் அவரது உரை இடம்பெறும். நாளை 8 மணிக்கு மீண்டும் இந்த உரை மறு ஒலிபரப்பு செய்யப்படும். கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் பஹ்ரைன் நாட்டின் இளவரசரும் பிரதமருமான சல்மான் பின் ஹமாத் அளித்த ஆதரவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், இந்தியா பஹ்ரைன் இடையேயான நீண்டகால நல்லுறவுகள் தொடரும் என்று குறிப்பிட்டுள்ளார். கொரோனாவை எதிர்த்து போரிடுவதில் பஹ்ரைன் இந்தியாவுடன் இணைந்து செயலாற்றமேக்காக அந்நாட்டு பிரதமருக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக கோவிஷீல்டு தடுப்பு மருந்தை பஹ்ரைன் நாட்டுக்கு வழங்கி ஒத்துழைப்பு நல்கியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு பஹ்ரைன் பிரதமர் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்தியாவின் பெருந்தன்மை இரு நாடுகளுக்கு இடையேயான வலுவான பங்களிப்பை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 73வது நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினம் தியாகிகள் தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. தில்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனையும் நடைபெற்றது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த்
குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் தில்லியில் உள்ள காந்தி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், மகாத்மா காந்தியின் அமைதி, அகிம்சை, எளிமை, மனிதாபிமான கொள்கைகளை மக்கள் அனைவரும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் உண்மை மற்றும் அன்பு என்னும் காந்திய பாதையை பின்பற்ற வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு தமது டுவிட்டர் செய்தியில், இந்த நாளில் அகிம்சையை தமது உயரிய கடமையாக பின்பற்றிய மகாத்மா காந்தியை தாம் நினைவு கூர்ந்து அவருக்கு மரியாதை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். காந்தியின் கொள்கைகளை முழுவதுமாக பின்பற்ற முடியாவிட்டாலும் அவருடைய கொள்கையை நாம் புரிந்து கொள்வதுடன் வன்முறையற்ற மனிதாபிமான செயல்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், மகாத்மா காந்தியின் இந்த நினைவு நாளில் அவருடைய கொள்கைகள் லட்சக்கணக்கான மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மகாத்மா காந்தியின் தியாகத்தை இந்த நாளில் அவரை பின்பற்றி நடக்கும் அனைவரும் நினைவு கூறுவதுடன், நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிர்த்தியாகம் செய்த ஆண்கள் பெண்கள் அனைவரையும் இந்நாளில் போற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சி சார்பில் வெளியிடப்பட்ட டுவிட்டர் செய்தியில், தியாகிகள் தினமான இன்று சுதந்திரத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு நாடு மரியாதை செலுத்துவதாக கூறப்பட்டுள்ளது. மகாத்மா காந்திக்கு இந்த நாளில் கோடிக்கணக்கான மரியாதையை செலுத்துவதாகவும் காங்கிரஸ் கட்சியின் டுவிட்டர் செய்தி கூறுகிறது. மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தையொட்டி சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. உருவச்சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காந்தியடிகள் உருவப்படத்திற்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மாநில அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர். அப்போது தியாகிகள் சங்கம் சார்பில் காந்தியின் புகழை பறைசாற்றும் விதத்தில் பாடல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நாட்டுக்காக தன்னலமற்ற முறையில் செயல்படும் முப்படையினரின் தியாகத்தை மக்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் ஜெனரல் கார்த்திகேயன் கேட்டுக் கொண்டுள்ளார். தியாகிகள் தினத்தை முன்னிட்டு பொதிகை தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். இன்று தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களின் நினைவு நாள், தியாகிகள் தினம். காந்தியடிகள் கூறினார்கள், அகிம்சை என்பது ஒரு வல்லவனின் ஆபரணம். தோ ஒரு வல்லரசாக இருந்தால்தான் நாம் நம்முடைய கொள்கைகளை பின்பற்ற முடியும். ஆகவே ஒரு தேசத்தின் வளர்ச்சி என்பது அதனுடைய தற்காப்பு பாதுகாப்பு என்பதிலும் முக்கியமாக இருக்கிறது. டூ சைட்ஸ் ஆர் த சேம் காயின். அப்படி இருக்கும்போது இன்றைய தினத்தில் நம்முடைய பறந்து விரிந்த எல்லைப்புறத்தில் தேசத்தை பாதுகாக்கக்கூடிய முப்படை வீரர்கள், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், மற்ற ஏனைய பாதுகாப்பு பிரிவுகள், அவர்களுடைய தன்னலமற்ற தியாகத்தையும் கடினமான வாழ்க்கை முறையையும் எல்லோரும் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். அது எப்படி கொடுக்கலாம் என்றால், எவ்வளவோ இடத்தில் நம்ம வந்து இந்த சோல்ஜர்ஸ் பார்க்குறோம். ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு வீர வணக்கம் சொல்லுவது எவ்வளவு பெரிய கௌரவம். ஆகவே
எங்கேயாவது ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் வருவாங்க, யூனிஃபார்மில் இருக்காங்க, உங்களுக்கு தெரியுதுன்னா மை ரிக்வெஸ்ட் இஸ் கை தட்டுங்க, எழுந்திருச்சு நில்லுங்க, ஒரு சல்யூட் அடிங்க, ஜெய் ஹிந்த். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி ஜே பிளிங்கனுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேசினார். வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருப்பதற்கு அவருக்கு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்தார். இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் அப்போது ஆலோசனை நடத்தினர். பாதுகாப்புத்துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவுகள் மேம்பட்டிருப்பது குறித்து பரஸ்பரம் தங்களது உறுதிப்பாட்டை இருவரும் தெரிவித்தனர். மேலும் இருநாட்டு மக்களிடையேயான நேரடி உறவுகள் மிக முக்கியமான அம்சமாக உள்ளது என்றும் அவர்கள் தங்களது பேச்சின் போது தெரிவித்தனர். கொரோனாவுக்கு பிந்தைய சவால்கள் குறித்தும் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் குறைந்த விலையில் கொரோனா தடுப்பூசியை வழங்குவது குறித்தும் அவர்கள் பேச்சின் போது இடம்பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்தும் இருவரும் விவாதித்தனர். பிப்ரவரி முதல் வாரத்திலிருந்து பிற துறைகளின் முன்கள பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகத்தை மத்திய சுகாதார அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. சுகாதாரத்துறையின் முன்கள பணியாளர்களுக்கு கடந்த 16ஆம் தேதி முதல் கொரோனா தடுப்பூசி போடும் நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் தடுப்பூசி போடும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. இந்நிலையில் சுகாதார அமைச்சகம் மாநில அரசுகளுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் பிற துறைகளின் முன்கள பணியாளர்களுக்கும் பிப்ரவரி முதல் வாரம் தொடங்கி தடுப்பூசிகளை போட முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவின் இணையதளத்தில் இதுவரை சுமார் 61 லட்சம் முன்கள பணியாளர்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள பெயர் பதிவு செய்துள்ளனர். உச்சநீதிமன்றம் அமைத்துள்ள உயர்நிலைக்குழு 17 விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் புதிய வேளாண் சட்டங்கள் குறித்து நேற்று பேச்சு நடத்தியது. 11 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் விவசாய சங்க பிரதிநிதிகள் உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட 3 உறுப்பினர் குழுவுடன் பேச்சு நடத்தினர். பொருளாதார நிபுணர்களான அசோக் குலாட்டி, பிரமோத் ஜோஷி மற்றும் அனில் கன்வாட் ஆகியோர் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளனர். கடந்த 12ஆம் தேதி உச்சநீதிமன்றம் இந்த குழுவை அமைத்தது குறிப்பிடத்தக்கது. புதுதில்லியில் உள்ள இஸ்ரேல் தூதரக அலுவலகம் வெளியே நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தீவிரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்று இந்தியாவுக்கான அந்நாட்டின் தூதர் ரோன் மால்கா தெரிவித்துள்ளார். இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக நடைபெறும் விசாரணைக்கு இந்திய அரசுடன் இஸ்ரேல் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையே உறவுகள் ஏற்பட்டு 29 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை குறிக்கும் வகையில் நேற்று விழா நடைபெற்றபோது இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை சீர்குலைக்கும் நோக்கத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் இஸ்ரேல் தூதரகம் அருகே நிகழ்ந்த குண்டுவெடிப்பு குறித்து விசாரணை நடத்தி வரும் தில்லி காவல்துறை கடந்த 1 மாதத்தில் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்த ஈரானியர்கள் குறித்த விவரத்தை வெளிநாட்டவர் பதிவு அலுவலகத்தில் கேட்டுள்ளது. தில்லியில் உள்ள ஹோட்டல்களில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்கள் குறித்தும் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தமிழ்நாடு பிஜேபி மாநில மையக்குழு கூட்டம் இன்று மதுரையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா, தமிழ்நாட்டுக்கான பொறுப்பாளர் சி டி ரவி, மாநில தலைவர் எல் முருகன், பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், முன்னாள் தேசிய செயலர் ஹெச் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் தற்போதைய அரசியல் சூழ்நிலைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இன்று மாலை மதுரையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் ஜே பி நட்டா உரையாற்றவுள்ளார். மதுரை வந்துள்ள பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா தனது மனைவி மல்லிகாவுடன் இன்று வரலாற்று சிறப்புமிக்க மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டார். கோவிலின் கோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள சிற்பங்களை ஜே பி நட்டா பார்வையிட்டார். முன்னதாக அவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது.
தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியது போலவே மற்ற நோய்களையும் தடுக்க விழிப்புணர்வுடன் நாம் செயல்பட வேண்டும் என மாநில நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் தேசிய தொழுநோய் ஒழிப்பு நாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாட்டில் தொழுநோய் ஒழிப்பு திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதாகவும் அதே நேரத்தில் அலட்சியம் காட்டாமல் இன்னும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மாணவர்களுக்கு பரிசுகளை அவர் வழங்கினார். மேலும் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்த அவர் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தொடர்வது விரைவுச் செய்திகள். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் அஇஅதிமுகவின் நிலைப்பாடு என மாநில மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு பிறகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி மலரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் மனிதாபிமான அடிப்படையிலேயே சசிகலா நலம் பெற வேண்டும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் கருத்து தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் செயல் திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு, புதுச்சேரி, கோவா ஆகிய மாநிலங்களுக்கான அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் இன்று சென்னை வந்தடைந்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் இன்று நடைபெறவுள்ள கட்சிக் கூட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் குறித்து ஆலோசிக்க உள்ளதாகவும் நாளை சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்று கட்சியின் செயல் திட்டங்களை மக்களிடம் எவ்வாறு கொண்டு சேர்ப்பது என்பது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீட்டில் தொகுப்பு ஒதுக்கீடு வழங்குவது குறித்து பரிந்துரைப்பதற்காக அமைக்கப்பட்ட ரோஹிணி ஆணையத்திற்கு கால நீட்டிப்பு செய்யக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ஆணையத்தின் பரிந்துரை அறிக்கையை அரசிடம் தாக்கல் செய்யப்படாத நிலையில் நாளையுடன் ஆணையத்தின் பதவிக்காலம் முடிவடைய உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இனியும் காலத்தை நீட்டிக்காமல் ஆணையத்தின் பரிந்துரை அறிக்கைக்கு இறுதி வடிவம் கொடுத்து தாக்கல் செய்ய ரோஹிணி ஆணையத்திற்கு மத்திய அரசு ஆணையிட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள லேகர் பகுதியில் நடைபெற்ற தேடுதல் வேட்டையில் 2 தீவிரவாதிகள் சரணடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து காஷ்மீர் காவல்துறையின் ட்விட்டர் செய்தியில், 2 தீவிரவாதிகள் AK-47 ரக துப்பாக்கிகளுடன் உயர் காவல் அதிகாரிகள் முன்னிலையில் சரணடைந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் காயமடைந்த ஒருவர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மொராதாபாத் ஆக்ரா தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நடந்த சாலை விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். 10-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தேசிய நெடுஞ்சாலையில் இன்று காலை சுமார் 8 மணி அளவில் சிற்றுந்தும் கனரக வாகனமும் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டபோது இந்த விபத்து நிகழ்ந்தது. இந்த தகவலை அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணத் தொகையும் வழங்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் தாமிரபரணி பாசன குளங்களில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி இன்று முதல் தொடங்கியுள்ளது. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்தின் நீர் ஆதாரமாக விளங்கும் தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் உள்ள குளங்களில் நீர்வாழ் பறவை இனங்களின் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. பறவை ஆர்வலர்கள், பறவை ஆராய்ச்சியாளர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் என 200 பேர் இந்த கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் இன்று அதிகாலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. கடந்த சில தினங்களாக ராமேஸ்வரத்தில் வெயில் கொளுத்தி வந்த நிலையில் இன்று காலை முதல் மழை பெய்து வருகிறது. தங்கச்சி மடம், பாம்பன் தீவு உள்ளிட்ட இடங்களில் மழை காரணமாக மாணவ மாணவியரும் சுற்றுலாப் பயணிகளும் பாதிக்கப்பட்டனர்.
நாட்டில் கொரோனா தொற்றின் இறப்பு விகிதம் கடந்த சில நாட்களாக 1.44% குறைந்து காணப்படுகிறது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 14,000 மேற்பட்டோர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதால் அதன் எண்ணிக்கை விகிதம் 96.96% அதிகரித்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் 14,808 பேர் கொரோனாவிலிருந்து குணமடைந்துள்ளதால் இதுவரை குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 1,09,160 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தொற்று பாதிப்பினால் 137 பேர் உயிரிழந்துள்ளதை தொடர்ந்து மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 154,147 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் 169,824 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தமிழகத்தில் நேற்று புதிதாக 504 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 531 பேர் குணமடைந்துள்ளதை தொடர்ந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 820,381 அதிகரித்துள்ளது. புதிதாக கொரோனா நோய் தொற்றினால் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் மொத்த உயிரிழப்பு 12,345 உயர்ந்துள்ளது. 4,601 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் நேற்று 148 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,26,29,743 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2,16,311 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 7,43,25,838 பேர் குணமடைந்துள்ளனர். தொடர்வது உலகச் செய்திகள். ஈராக்கில் அமெரிக்க வான்படை நடத்திய தாக்குதலில் ஐஎஸ் தீவிரவாத இயக்க தலைவர் உயிரிழந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த புதன்கிழமை கிர்குக் பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஈராக் கூட்டுப்படைகள் நடத்திய தாக்குதலில் ஈராக் மற்றும் சிரியாவுக்கு ஐஎஸ் தலைவராக செயல்பட்ட ஜாஃபர் சல்மான் அலி கொல்லப்பட்டதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. 43 வயதாகும் ஜாஃபர் ஈராக்கில் ஐஎஸ் தீவிரவாத செயல்களை ஒருங்கிணைத்து வந்ததாக கூறப்படுகிறது. ஈராக் முழுவதும் உள்ள ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு வழிகாட்டியாகவும் அவர் செயல்பட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. பாக்தாத்தில் இம்மாத துவக்கத்தில் தற்கொலைப்படை தீவிரவாதிகளின் 2 தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றது. ஐஎஸ் தீவிரவாதிகள் ஒடுக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அவர்களின் செயல்பாடுகள் அதிகரித்ததை அடுத்து ஈராக் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் தேடுதல் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளன. தெற்கு சீன கடல் பகுதியில் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் சீனா தொடர்ந்து நடந்து கொள்வதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. சர்ச்சைக்குரிய தென் சீன கடல் பகுதியில் சீன ராணுவத்தின் நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாக இந்தோ பசிபிக் பகுதிக்கான அமெரிக்க ராணுவ தலைவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு வாரமாக சீன ராணுவத்தினர் தென் சீன கடல் பகுதியில் பயிற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதனை அமெரிக்காவின் விமானம் தாங்கிய போர்க்கப்பலான தியோடர் ரோஸ்வெல்ட் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் சீன கடல் பகுதியை ஆக்கிரமிக்கும் நோக்கத்துடன் சீனா மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கைகளை இது காட்டுவதாக அமெரிக்க ராணுவ செய்தி தொடர்பாளர் மைக் காஃப்கா தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் நங்காஹார் மாகாணத்தில் தற்கொலைப்படை தீவிரவாதிகள் கார் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தினர். அங்குள்ள ராணுவ முகாமை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இந்நிலையில் நேற்று ஆப்கானிஸ்தானில் ராணுவத்தினர் கந்தஹார் மற்றும் ஃபாரா மாகாணங்களில் நடத்திய தாக்குதலில் தாலிபான் தீவிரவாதிகள் 58 பேர் கொல்லப்பட்டனர். கியூபாவில் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். கியூபாவின் ஹோல்குயின் மாகாணத்திலிருந்து குவாண்டானாமா நோக்கி இந்த ஹெலிகாப்டர் சென்று கொண்டிருந்தபோது விபத்துக்குள்ளானதாக கியூபா பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவிக்கிறது. ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள்.
சையத் முஷ்டாக் அலி கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் நாளை தமிழ்நாடு பரோடா அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற 2வது அரையிறுதியில் பரோடா அணி 25 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. முதலில் ஆடிய பரோடா அணி 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் எடுத்தது. 161 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய பஞ்சாப் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 135 ரன் மட்டுமே எடுத்தது. முன்னதாக ராஜஸ்தான் தமிழ்நாடு அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டத்தில் தமிழ்நாடு வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றாலைகளின் காரணமாக இன்று முதல் 4 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் ஏனைய இடங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் அடுத்த 2 நாட்களுக்கு காலை நேரங்களில் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தில்லி, ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்று காலை கடும் மூடுபனி நிலவியது. இதனால் அதிகாலை நேரத்தில் வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி சென்றன. இந்த மூடுபனியால் ஒரு சில பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம். பிரதமர் நரேந்திர மோடி நாளை வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 73வது நினைவு தினம். டெல்லி ராஜ்காட்டில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி. சென்னையில் ஆளுநர், முதலமைச்சர் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. பிஜேபி மாநில மையக்குழு கூட்டம் மதுரையில் கட்சித் தலைவர் ஜே பி நட்டா தலைமையில் நடைபெற்றது. சட்டப்பேரவைத் தேர்தல் அரசியல் நிலைமைகள் குறித்து ஆலோசனை. ஈராக்கில் அமெரிக்க வான்படை நடத்திய தாக்குதலில் ஐஎஸ் தீவிரவாத இயக்க தலைவர் உயிரிழப்பு. சையத் முஷ்டாக் அலி கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நாளை இறுதிப் போட்டியில் தமிழகம் பரோடா மோதல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.